இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி ரஜினி ஒரு மேடையில் எப்போ இந்த காவியா பொண்ணு எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருக்குது, ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஐபிஎல் டீமாக எடுத்து விடுங்கன்னு சொன்னதும் போதும் ஒரு பேய் டீமை எடுத்து வச்சுருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஒரு பேய் அடி அடிக்கிறாங்க. எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி, யார் போட்டாலும் சரி, யார் ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் சரி, பேய் ஆட்டம் ஆடிட்டுருக்காங்க. வாங்க, ரீசெண்டாக நடந்த எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் டிசி மேட்சை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ டாஸை வின் பண்ண டிசியோட கேப்டன் ரிசப் பண்ண பார்த்தீங்கன்னா பவுலிங் தேர்ந்தெடுத்தார். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் வந்த உடனே ஓப்பனிங் பேட்ஸ்மேனானா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்க்கு வந்த உடனே ஓப்பனிங் பேட்ஸ்மேனான இந்த டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பார்த்தீங்கன்னா டெல்லி பவுலர்ஸை போட்டு பொழந்து கட்டி கண்ணீர் ஓட வச்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு 4 அடி 5 அடி ஃபஸ்ட்டு 5 ஓவர்லேயே அடித்தா பவுலர்ஸுக்கு போடுறது கை வருமா? கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 5 ஓவர்லேயே 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனான டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா 32 பாலில் 89 ரன் அடிச்சிருக்காரு, 278 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. இவர் ஆடுற ரீசன்னாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போனனால் மேட்சுக்குள்ளேயே வர முடியாது, அந்தளவுக்கு ஒரு அடி அடிக்கிறாரு. இவர் தாங்க இந்த ரீசெண்டாக நடந்த ஒன்டே இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் மேட்ச்லேயும் ஃபைனல் மேட்ச்சில் நம்மக்கிட்ட இருந்து மேட்ச் எடுத்துகிட்டு போயிட்டார். இவர் மட்டும் அன்றைக்கி சொதப்பியிருந்தா மேட்ச்சை நம்ம வின் பண்ணியிருப்போம். ஸோ அதை விட்டுருங்க பாஸ்ட். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்காக இந்த அடி அடிச்சிட்ருக்காரு. இவருக்கு ஒத்துழைப்பு தர மாதிரி இந்த அபிஷேக் சர்மான்னு ஒரு இந்தியன் ஒரு யங் பேட்ஸ்மேன் இருக்காருங்க, அவர் 12 பாலுக்கு 48 ரன் அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 383 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட்டு கூட 278 ஸ்ட்ரைக் ரேட்டு தான், இவர் கிட்டத்தட்ட அவரை விட 100 ஸ்ட்ரைக் ரேட்டு எக்ஸ்ட்ராவே அடிக்கிறார். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கோரிங் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவரோட கன்வர்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது. அதாவது இவர் ஆர்டர் நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. அதே டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா மனுஷன் நின்னார்னா ஒரு 80-90 செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடறாரு. அந்த அளவுக்கு ஒரு கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கிட்ட கிடையாது. இந்த ஒரு காரணத்தினால அபிஷேக் சர்மா பெருசாக ஹைலைட் ஆக மாட்டுறாரு. ஆனால் அவரை காட்டிலும் பல மடங்கு இவர் தான் அதிரடியாக ஆடுறாரு. நம்ம கண்ணுக்கு டிராவிஸ் ஹெட் தான் பெரிய இது மாதிரி தெரியுது, ஆனால் அபிஷேக் சர்மா தான் உண்மையாலுமே ஒரு பெரிய ஒரு அதிரடி பிளேயராக இப்போ ஸ்டாட்டிக்ஸ் படி இருக்கார். சரி, இப்போ ஏற்பட்ட அபிஷேக் சர்மாவை ஏன் இந்தியன் டீமில் ஒரு ட்ரை கூட பண்ண மாட்டுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. யார் யாரையோ எடுக்கிறாங்க, ஏ இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன? ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே கூட விட்டுருங்க, ஒரு 2020லையாச்சும் இவருக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு சீரீஸில் ஒரு 3 மேட்ச் கொடுத்து இவர் என்ன தான் பண்ணுறாருங்கிற பார்க்கறது கூட இந்தியன் டீம் இது வரைக்கும் இவரை செலெக்ஷன் பண்ணலை. ஸோ இதெல்லாம் அங்கங்கே வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஹிடன் பாலிடிக்ஸ் இருக்குமோன்னு நம்மளே யோசிக்க வைக்குது. ஸோ ரீசெண்டாக இந்த ஜோடியை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆஸ்திரேலியாவில் கில்கிரிஸ்டும் ஹைடனும் இறங்கி ஆடுவாங்களே, அந்த மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும் மாற்றி பொழந்து அடிக்கிறாங்க. சரி, இவர் தான் அடிக்கிறாருன்னு அவர் ரெஸ்ட் விடுவார்னு பார்த்தா அவரும் சேர்த்து அடிக்கிறாரு. அதனால் பவுலர்ஸ் 2 சைட்லேருந்து டமா டமா டமார்னு அடித்தா என்ன பண்ணுறது? ஸோ அடுத்து வந்த கிளாஷன், இவர் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. நேற்று மேட்ச்லேயும் வந்து ஒரு 2 சிக்ஸ் பிறந்தார், ஆனால் டக்குன்னு இவரோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க. இல்லாட்டினா இவர் மட்டும் இருந்தாருன்னா நேற்று மேட்ச்சில் கண்டிப்பாக 300 போயிட்டுருக்க கன்ஃபார்ம் சான்சஸ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஓவர்லேயே அவங்க 100க்கு மேலே, அடுத்து இந்த கிளாஸ்னால அவர் கண்டிப்பாக அவர் ஒரு 100 போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக நேற்று மேட்ச்சில் 300+. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் இவங்களாம் அடிச்சு கொடுத்து டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மிடில் ஓவரில் சின்ன ஒரு கொலாப்ஸ், டக்கு டக்கு டக்குன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக விக்கெட் போயிருக்கு. அப்போ குறிப்பாக சொல்லணும்னா இந்த நிதிஷ் ரெட்டிங்கிறவர் தான் நடுவில் கொஞ்சம் அந்த கொலாப்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் கொஞ்சம் ரன் பால் பை பால் அந்த மாதிரியான ரன் ஸ்கோரிங்கே அடிச்சு கொடுத்தாரு. இவரோட இந்த நாக்கு தான் சரி மறுபடியும் அதிரடியாக ஆரம்பிப்போம் அந்த மாதிரியான ஒரு ஐடியா கொடுத்துச்சுனே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து சபாஸ் அகமத் பார்த்தீங்கன்னா சபாஸ் மாமா சபாஸ் அந்த மாதிரி அடித்தாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 பால்லேயே இவர் 59 ரன் அடிச்சிட்டாரு, 203 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுத்துருக்காரு. இவரோட இந்த இன்னிங்ஸ் தான் எஸ்ஆர்ஹெச்சா 266 அந்த மாதிரி ஒரு ஸ்கோருக்கு எடுத்து போச்சு. என்ன தான் ஸ்டார்டிங்கில் அவங்க அதிரடியாக ஆடி கொடுத்தாலும் நடுவில் சின்ன ஒரு கொலாப்ஸ், அதுக்கப்புறம் டீமை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போனது இவரோட இந்த நாக்கு தாங்க. இவர் மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தால் நேற்று எஸ்ஆர்ஹெச் ஒரு 210-220 அந்த ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகிருப்பாங்க. இப்போ இருக்கிற சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 200-220லாம் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக போயிடுச்சு, எந்த டீம் வேணாலும் செஸ் பண்ணி வின் பண்ணிடுவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? அடுத்து டிசியோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், இதில் கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கிட்டாங்க தான் சொல்லணும். அதில் ஒரே ஒரு தப்பிச்ச பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், இவர் மட்டும்தான் ஒரு நல்ல அகாடமியோட நேற்று பவுல் பண்ணிட்டு போனார். அடுத்து பிருத்வி ஷா, இவர் வந்து ஓப்பனிங் அடித்தவுடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெல்லி 5 ஓவரில் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு. அந்த ஃபஸ்ட்டு பால்லேருந்து 4வது பால் வரைக்கும் தொடர்ந்து போகிற இதை பார்க்குற நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சே
நீ பெரிய ஒரு சேஸ் இருக்கடாங்கிற மாதிரி தோண வச்சார். ஆனால் அதே நேரத்தில் அஞ்சாவது பாலே அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இப்படி தான் டிசியோட ஸ்டார்ட் இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்த ஜேக் ஃப்ரேசர் மெகர்க், இவர் பார்த்தீங்கன்னா 18 பால்ல 65 ரன், கிட்டத்தட்ட 361 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு. இவர் அடித்த அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நான் சிக்ஸ் மட்டும் தானே அடிப்பேன் போகணாங்கிற மாதிரி சிக்ஸை மட்டுமே கண்டிப்பாக அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாக்கை இவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அது ஒரு மேட்ச் வினிங் நாக்கா அமையாமல் போனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவர் மட்டும் இன்னும் ஒரு 20-30 பால் இருந்தாலே அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 எக்ஸ்ட்ராவாக போயிடும். அந்த அளவுக்கு இவர் ஒரு நாக் அடித்தார். ஸோ அடுத்து வந்த அபிஷேக் பொரல் பார்த்திங்கன்னா 22 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்காரு. 190 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி கொடுத்தாரு. இவர் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட்டிங் நாக் ஆடினார் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா இமாலய சேஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஆடினதே ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரிசப் பண்ட், இவர் 35 பாலில் 44 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 125 ஸ்ட்ரைக் ரேட்டு. இவர் எதுக்கு மேட்சை வந்து தோக்கடிச்சுட்டு போனார் இருந்தாங்க சொல்லணும். ஏன் வேறு ஏதாச்சும் பேட்ஸ்மேன் இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு ட்ரை ஆச்சு பண்ணியிருப்பாங்க. இவர் ஒன்டேல ஆடுற மாதிரி ஆடிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட நேற்று எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சது காரணம் அவங்களோட பேட்டிங் கிடையாது, ரிஷப் பண்டோட பேட்டிங் தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டிசி மேட்சை தோல்விக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் தான் சொல்லணும். ஒரு சின்ன ஃபைட்டு கூட இல்லாமல் ரிஷப் பண்ட் ஆடிட்டு இருந்தார். ஒன்றும் பால் பை பாலாக உட்காந்து தின்னுட்டு இருந்தா அங்கே என்ன ஒரு கம்மியான ஸ்கோர் அடித்து வச்சுருக்காங்க, 266 ரன். கொஞ்சமாச்சு அதிரடியாக ஆடி இருக்கலாம், என்னமோ நேற்று அவருக்கு பட்டில் போல இருக்குது. படம் ஆட்டி டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு இருக்கிற பாலெலாம் தின்னுட்டு உட்காந்துட்டு தான் அடுத்து வரவன் ட்ரை பண்ணுறதையும் சரி நம்ம எதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி தான் சாப்பிட்டாரு அப்படியே அவனு மைண்ட் செட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கு, அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாஷிங்டன் சுந்தர் போட்டார் பாருங்கள், சார் சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு டிசி பேட்ஸ்மேன் இவர் போட்டு பொழந்தெடுத்துட்டா இருந்தாங்க சொல்லணும். போட்டு சிச்சை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த மெகாருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ சுந்தர் ஓவர் நானே பிடிக்கிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா அந்தளவுக்கு கெஞ்சி ஓடி போய் பிடிச்சாருன்னா பார்த்துக்கோங்க. இவர் கிடச்சா போதும் சிச்சு கன்ஃபார்ம். அந்தளவுக்கு ஒரு ஓவரே துவச்சி நார போட்டார். அடுத்து புவி பேட் கமின்ஸ், இவங்க ரெண்டு பேருமே டீசெண்டாக ஒரு 4 ஓவருக்கு 34-33 அந்த ரேஞ்சில் பவுல் பண்ணதுனால தான் அடுத்து அவங்களுக்கு அந்த டிசியோட ஆப்போனண்ட் பேட்ஸ்மேனுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா புவிக்கு மட்டும்தான் ஒரு விக்கெட் விழுந்துச்சு, பேட் கமின்ஸு விக்கெட் விழுகலை. அதுக்குன்னு இவங்க போட்ட பவுலிங்கே நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க க்ரியேட் பண்ண ப்ரெஷர் தான் அடுத்து வர பவுலர்ஸுக்கு அது விக்கெட்டாக ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து வந்த நடராஜன் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 19 ரன் தான் கொடுத்துருக்காரு, அதில் 4 விக்கெட்டு. இது எப்படி சாத்தியம்னா இதுக்கு முன்னாடி அவங்க கிரியேட் பண்ண ப்ரெஷர் நடராஜன் டேக் ஆன் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. நடராஜ் பார்த்திங்கன்னா ஏர்கராக போட்டு விக்கெட்டை தூக்கிட்டாரு. ஸோ இத்தனைக்கும் இந்த அனல் பறக்கிற மேட்சில் யார் இந்தளவுக்கு ஒரு மேட்ச் வினிங் நாக்கை கொடுத்தாங்கன்னு சொல்ல கேட்டிங்கன்னா அது நடராஜன் தாங்க கொடுத்தாரு. ஏன்னா இவரோட இந்த ஸ்மெல்னால தான் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஜெயித்தாங்க. ஏன்னா அவங்களுமே சாமானியமே உடல 199-19 ஓவர்லேயே வந்துட்டாங்க. இது கண்டிப்பாக வின் பண்ண முடியாது தான், ஆனால் இவரோட இந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், 4 ஓவருக்கு 19 ரன் இது வச்சு செஞ்சிட்டாருந்தான் சொல்லணும். இதே இவர் ஒரு 40 ரன் 50 ரன் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக மேட்சோட தலையெழுத்து மாறி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அதிகம். ஸோ எஸ்ஆர்ஹெச் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிலங்க. இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐசிஎஸ்கே மாதிரியான லெஜெண்டரி டீம்ஸையே தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப ரொம்ப ரொம்பவே டேஞ்சரஸாக தான் இந்த சீசன் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. இதிலே பாதி சீசன் ஃபுல்லாக கொடூர டேஞ்சராக ஆகிட்டாங்க, இன்னும் மிச்சம் கொஞ்சம் சீசன் தான் இருக்குது. கண்டிப்பாக இவங்களை கப்படிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க இருக்க போகுது, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்று இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டஃப் கொடுக்குற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மட்டும்தான். ஏன்னா சிஎஸ்கே மட்டும்தான் ஒரு பிரில்லியன்ட் அப்ரோச்சை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சை வந்து பண்ணுவாங்க. இந்த மித்த டீம்ஸ் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்களோ ஒன்றும் தெரில, சிஎஸ்கேனால் மட்டும்தான் இவங்களை வின் பண்ண முடியும். அது க்ரூசியல் பிளே ஆஃப் மாதிரியான மேட்சஸ்லேயும் சரி ஃபைனல் மேட்ச்லேயும் சரி. ஏன்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அவங்களுக்கு எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். இன்னொன்று இந்த மாதிரியான பிக் மேட்ச் பிளேயர்ஸை எப்படி ஆஃப் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் மோதுறாங்கன்னா சிஎஸ்கே தான் வின் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.